أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யாத்தி அலன்னா ஜமான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் அஷாபிர் ஃபீஹிம் அலா தீனி கல் காபில் அலல் ஜம் ஒரு மனிதன் பொறுமையாக மார்க்கத்தில் இருப்பது தணல் கட்டிய கையில வச்சிட்டிருக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டம் மனிதர்களுக்கு ஒரு ஜமான் வரும் அப்படி மூமினாக இருப்பான் காலையில ஒயும்சி காஃபிரா மாலையில காஃபிரா போயிருவான் மாலையில மூமினா இருப்பான் காலையில காஃபிரா போயிருவான் அப்படிப்பட்ட எங்க பார்த்தாலும் விபச்சாரம் எங்க பார்த்தாலும் விபச்சாரம் விபச்சாரம் பெருகுமண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்த ஜமானா இந்த ஜமான் அல்லாஹ்வுடைய தூதர் நான் பார்க்கவில்லை அவர்களை ஆடை அணிந்திருப்பார்கள் நிர்வாணிகளாக போவார்கள் அவர்கள் யார் அவர்கள் ஆண்கள் பக்கம் சாய்வார்கள் அல்லது இழுத்து எடுப்பார்கள் ஆண்களை தன் பக்கம் அப்படிப்பட்ட பெண்கள் அவர்கள் தலையுடைய உச்சியிலே முடியை கட்டியிருப்பார்கள் அந்த பெண்களை நான் பார்க்கவில்லை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜமானா இந்த ஜமான் அதிசயத்தக்க பயங்கரமான மிகவும் பயங்கரமான ஜமானா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய மாதம் மரணிப்பதற்கு இன்னும் ஒரே ஒரு மாதம் மட்டுமே எஞ்சிருக்கு சஃபருடைய நடுவிலே ரசூலுல்லாஹ் உலகத்தை விட்டு போவதற்கு ரொம்ப தயாராயிட்டான் மிக தெளிவான சஹியான செய்திகளில் மிக தெளிவாக வருகிறது ரபியுல் அவளுடைய 2 வாரம் ரசூலுல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்தார்கள் சஃபருடைய கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹ் நிறைய செய்தார்கள் சஹீஹுல் புகாரியை பெறட்டினால் வழங்கும் திடீரென்று ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய ஒரு நாள் அதாவது உஹதுக்கு போனாங்க போய் தொழுதார்கள் சஹாபாக்கள் புகாரியில் அல்லது முஸ்லீமில் வருகிறது சஹாபாக்கள் சொன்னார்கள் உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் பிரியாவிடை சொல்லுவது போன்றிருந்தது பாத சமானேசினி 8 ஆண்டுகளுக்கு பிறகு உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு ரசூல்லாக்கு பல்லு உடஞ்சிச்சு மேலே கொஞ்சம் காயமாச்சு அதனால ரசூல்லா ஜனாசா தொழுவிக்கல 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரசூல்லா உஹதில் ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு ஜனாசா தொழுவித்தார்கள் நேரடியாக ரசூல்லா மிம்பரில் வந்து சொன்னார்கள் உங்களுக்கு முன்னாடி நான் போகிறேன் மக்களே உங்களுக்கு நான் சாட்சி வல்லாஹி வல்லஜி நஃப்ஸி பியதிஹி எவன் கரத்தினுடைய ஆன்மா இருக்கிற அவன் மீது ஆணையாக ஹவுலுல் கௌசரை நான் இப்பொழுது பார்க்கிறேன் மக்களே ஹவுலுல் கௌசரை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரசூல நிறைய பேசுறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியாரி சஃபர் மாதத்தில் நடக்குது இதே மாதிரி ரசூல்லா சொல்வதை சஹாபாக்களுக்கு என்னமோ ஒரு கடைசி போன்று ஒரு மனிதர் பிரிந்து போனால் எப்படி அந்த கடைசியான வார்த்தை பிரயோகங்கள் இருக்குமோ கடைசியான நகர்வுகள் இருக்குமோ அந்த மாதிரி செயற்பாடுகள் சஃபருடைய கடைசியில் நடக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த சஃபர் மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஜனாசாவை தொழுவித்து விட்டு வருகிற நேரம் தான் தலைவலியே தொடங்குது திங்கக்கிழமாண்டு ரசூலுல்லாஹ் சஃபர் மாதத்துடைய கடைசி பிறைகளில் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் திடீரென்று ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் பக்கீவுக்கு போறார் போய் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் இருக்கிறாங்க நடு நிசி ராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிலரோடு போறார் போய்விட்டு அடக்கம் செய்யப்பட்டவரோடு ரசூலுல்லாஹ் பேசினார்கள் மக்களே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நீங்கள் முன்னாடி சென்று விட்டீர்கள் உங்களுக்கு பின்னாடி நான் வருகிறேன் உங்கள் நிலைமை இன்பமாக இருக்கட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி அடக்கம் செய்யப்பட்ட மரணித்தவர்களே உங்கள் நிலைமை இன்பமாக இருக்கட்டும் என்றார்கள் ஏனென்றால் எனக்கு பிறகு ஒரு இருள் அதற்கு பிறகு இருள் எப்படி இரவு அடர்த்தி ஆகிக்கொண்டே போகுமோ இரவின் இருள் ஆரம்பித்து விட்டு மெல்ல 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 அது மிகவுமே படர்ந்த இருளாக போகுமோ அப்படிப்பட்ட ஒரு ஜமான் வரும் உங்கள் நிலைமை இன்பமாக இருக்கட்டும் இதற்கு பிறகு பயங்கரமான ஜமான் என்றாங்க ரசூலுல்லா கபருவாசிகளை பார்த்து சொன்னாங்க ரசூலுல்லா இது மரணிப்பதற்குரிய ஒரு சில அதாவது மரணிப்பதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ரசூலுல்லா பேசிய வார்த்தைகள் அப்படி என்றால் ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் ஏ சமூக காலங்களில் சிறந்த காலம் என்னுடையது சும்மல்லது என எழுவனம் அதுக்கு பிறகு நல்லது அதுக்கு பிறகு வரக்கூடியது அதுக்கு பிறகு நல்லது அதுக்கு பிறகு வரக்கூடியது சாரி அதாவது என்னுடையது அதுக்கு பிறகு நல்லது எது கொஞ்சம் நல்லது எனக்கு பிறகு வருது அதுக்கு பிறகு வர்றது ரொம்ப மோசம் அதுக்கு பிறகு வர்றது அதை விட மோசம் அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் இவையெல்லாம் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகம் கடைசியை நோக்கி நகரணும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்ல சொல்ல இயலாத நிலைமை கொஞ்சம் ஓரமாவி செய்கிறீர்களா சுபஹானல்லாஹ் தழுக்க இயலாது கொஞ்சம் அப்போ அங்கால
அந்த ஒரு நிலைமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான நிலைமை. நிறைய மனிதர்கள் நினைத்து விட்டார்கள், மாஷா அல்லாஹ், என் பிள்ளைக்கு என்ன குறை, எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன், நாலு கார் அஞ்சு வீடு, மாம்பழ பிள்ளைக்கு அது, பொம்பளை பிள்ளைக்கு இது, பாப்பா மேல கை தூக்க முடியாத அளவுக்கு, உமாவுக்கு குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். வல்லாஹி வல்லாஹி, யான் எங்களுடைய பிள்ளையை விட்டு செல்வது, நீங்கள் உங்களுடைய பிள்ளையை விட்டு செல்வது அதி பயங்கரமான ஜமான். திரும்பினால் விபச்சாரம், திரும்பினால் விபச்சாரம். எதை கொடுத்து என்ன பிரயோசனம்? அவர் ஒரு ஜினா செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால் உங்க கல்வி எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்க பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் நாம் எதில் வாழ்கிறோமோ அதை விட மோசமான ஜமான், மிக பயங்கரமான ஜமான். விபச்சாரம் அழைத்துக் கொண்டிருக்கிறது அவர்களை, வாருங்கள் என்பதை. பாடசாலைகளில் இருந்தும், பல்கலைக்கழகத்தில் இருந்தும், பஸ்ஸுகளில் இருந்தும், பாதைகளில் இருந்தும் ஜினா ஜினா. அவர்களை எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் அழைக்குது. எல்லாருக்கும் நிம்மதி அடையலாமா? எங்க பிள்ளைய பெஸ்டா விட்டுட்டு போறோம், ஏழாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்.